ஹலோ வீவர்ஸ், கொங்கு மண்டலத்தில் அதிமுக படுதோல்வி, நகர்ப்புற தேர்தலின் புதிய கருத்துக்கணிப்பு. முடிந்தது அதிமுகவின் கதை. கொண்டாட்டத்தில் திமுகவினர் வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளுக்கு ஒரே கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி பிப்ரவரி 19 தேதி தேர்தல் நடத்தப்பட்டு பிப்ரவரி 22 தேதி வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இச்சூழலில் திமுகவுக்கு சவாலாக இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை கைப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முனைப்புடன் உள்ளார். இதனால் கடந்த 27 தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கோவை மாவட்டத்தை கைப்பற்றுவது பற்றி அதிக நேரம் பேசியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் இந்த 3 தொகுதியும் நமக்கு வீக்காக உள்ளது என்று உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே, உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குது என்று கேட்டபோதே மாவட்ட செயலாளர்கள் பலருக்கும் உதறல் எடுத்து விட்டது. அப்படியெல்லாம் இல்லை தலைவரே, மக்களுக்கு நம்ம ஆட்சி மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதனால் கொங்கு ஏரியா மாநகராட்சிகள் அனைத்தையும் நாம தான் கைப்பற்றுவோம் என அடுத்தடுத்து உத்தரவாதம் கொடுத்தனர். இதை தொடர்ந்து பேசிய முதல்வர் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தில் தவறு நடந்திருக்கதாகவும், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் நிதி வழங்க நாம் தவறிவிட்டதாகவும், அதிமுக காரங்க வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ண போகிறாங்களாமே, இதை முறியடிக்கிற மாதிரி நம்ம பிரச்சாரம் இருக்கணும், மக்களுக்கு நம்ம மேலே அதிருப்தி இல்லை, அதை நாம் காப்பாற்றிக்கிற மாதிரி பிரச்சாரம் இருக்கணும், அதிகாரம் இருக்குங்கிற தைரியத்தில் அசால்ட்டாக இருந்துடாதீங்க, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர் மாநகராட்சிகளை திமுக பிடிச்சிருச்சுங்கிற மகிழ்ச்சியான செய்தி வந்தாகணும் என்று கண்டிப்பான குரலில் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் மாவட்ட செயலாளர்கள் கடந்த ஆட்சியில் அதிமுக செய்த ஊழலையும், கோவை மாவட்டத்தில் சாலை பராமரிப்பு பணிகளை ஆங்காங்கே நிறுத்தி வைத்தது, முக்கியமான சாலைகளில் ஜல்லி மணல் கொட்டப்பட்டு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியது, அந்த சாலை பணிகள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் சிறப்பாக செய்து வருவது, இதையெல்லாம் அதிமுகவிற்கு எதிரான பிரச்சாரமாக செய்ய திமுகவினர் முடிவெடுத்திருக்கின்றனர். இந்நிலையில் கோவையில் தேர்தலில் எந்த கட்சி பெருவாரியான வாக்குகளை பெறும் என்று கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதில் அதிமுக கடந்த ஆட்சியில் செய்த ஊழல்களை பற்றி சொல்லி மக்கள் கொந்தளித்து பேசியதாகவும், அதே சமயம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி சிறப்பாக இருக்கு என்று 90% மக்கள் சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. அதிமுகவின் அசைக்க முடியாத கோவை மாவட்டத்தின் கருத்து கணிப்பு திமுகவினருக்கு உற்சாகத்தை அளித்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.